ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி. இவரை பற்றி பெருசாக இன்ட்ரோ தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய ஆக்டர்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணவாக இருக்கட்டும், அண்ட் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராக இருக்கட்டும், அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் தான் சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ரெண்டு நாளாக வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா அதுன்னு சொல்லி போய் பார்த்தாக்க, சேமான் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்க்கும்போது, என்னடா இது, ஒரு ஜீரோ ஹேட்டர்ஸ் இருந்த, அதாவது எல்லாருக்குமே அவரை பிடிக்கும், குழந்தையிலேருந்து 6 வரைக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் ஃபன்னாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது திடீர்னு இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது ரொம்ப இன்னும் வைரல் ஆகிடுச்சு அந்த ஹேஷ்டேக். என்னடா இது போய் பார்த்தாக்க, நம்ம முத்தையா முரளிதரன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர், அதிக விக்கெட் எடுத்து வர அவர். ஸோ பவுலிங்கில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பயோபிக் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லல. ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள், தமிழர்களுக்காக நிறையா குரல் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சீரியஸாக தெரியல. ஸோ கைஸ், அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மனிதருக்கு எதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அப்புறமேல் தான் நோட் பண்ணும்போது தெரிஞ்சது, நம்ம கத்தி படம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு எவ்வளோ எதிர்ப்பு வந்துருன்னு சொல்லி யாருக்குமே தெரியும். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு இலங்கைக்காருன்னு சொல்லிட்டு லைக்கா காரங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு தந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 2.0 ப்ரொடியூசர் அவங்க தான், மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு படம். ஸோ ரொம்பவும் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் கடல் எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் தாக்கியிருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், இலங்கை மீனவர்கள். ஸோ அந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்டர் அவர் ஏற்றுக்குவாரன்னு சொல்லி தெரில, ஆனால் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ஒரு நியூஸு. ஸோ ஏற்றுக்கிட்டாருன்னா கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.